இன்ட்டு சம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ஏ ப்ளஸ் பி செமிகோலன் சொல்லி அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரிண்ட் எஃப்ல ஆக்சுவலி பி கேப்ஸில் கொடுக்கணும், ப்ரிண்ட் எஃப்ல தென் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு சம்மை வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரிண்ட் பண்ணிவிட்டேன், ஸோ கமா சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன், சம் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படின்னா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் சம்மை வந்து நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். தென் இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினில் வந்து கால் பண்ணணும் நார்மலாக. ஸோ மெயினில் வந்து சம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணேன் அப்படின்னா, சம்மை கால் பண்ணும்போது உள்ளே இங்கேருந்தே நான் ரெண்டு வேல்யூ வந்து பராமீட்டர் ஃபங்க்ஷனுக்கு பராமீட்டரை வேல்யூ பாஸ் பண்ணிடணும். ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட் வேல்யூ ஏக்கு எடுத்துக்கும், செகண்ட் வேல்யூ வந்து பிக்கு எடுத்துக்கும் எப்பவுமே ப்ரோக்ராமு. ஃபஸ்ட் வேல்யூ ஏ வந்து பார்த்திங்கன்னா 50, ஏ 50, பி வந்து 60 அப்படின்னு சொல்லிடும். ஸோ அப்போது ஏவும் பியும் ஆட் பண்ணும், நான் தென் அதை கொண்டாந்து சம்மில் ஸ்டோர் பண்ணோம், அந்த சம்மை ப்ரிண்ட் பண்ணிட்டு திரும்பவும் ப்ரோக்ராம் வந்து சம்முக்கே திரும்பவும் ப்ரோக்ராம் வந்துடும். ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு இந்த ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தவரைக்கும் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ மெயினில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பார்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் என்ன ஆகுது, திரும்பவும் அப்படியே ரிட்டர்ன் ஆகி இங்கே வருது. ஸோ இதுதான் நார்மலான ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மாடலிங்கான ஒரு ஸ்டைல், ஒரு மாடல் ஆஃப் ஸ்டைலில் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. தென் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சம் ஆஃப் 50, 60 கொடுத்துருக்கோம். நான் 3 times எவ்வளோ டைம்ஸ் கால் பண்ணுறேனோ அவ்வளோ டைம்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி திரும்பவும் வரும். ஸோ இதுதான் அதனுடைய லாஜிக்கானது. ஸோ இந்த இடத்துல நாம் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதுக்கு ஒரு ஸோ 4 times இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ நமக்கு 4 times இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி நமக்கு வந்து அவுட்புட்டாக எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட்டாகி ஒர்க் ஆகுது. ஸோ தென் ஸோ அதுக்கப்புறம் அடுத்து என்னென்னா, ஸோ ரன் டைமில் நம்ம இன்புட் கொடுத்து ஒரு ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம். எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ, ஒய்யுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் சம்மை கால் பண்ணதுக்கப்புறம் நான் இன்புட் கொடுத்து கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் இன்வோக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இதுதான் அது. தென் இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நார்மல் சேம் நோ ரிட்டர்ன் டைப்பு தான், வேல்யூவில் எதுவும் ரிட்டர்ன் பண்ணுறதில்ல. ஸோ ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணுற இன்புட்டாக கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா சம் ஆஃப் எக்ஸில் வந்து ஃபஸ்ட் வேல்யூ, ஒயில் செகண்ட் வேல்யூ பாஸ் ஆகி மேலே அடிஷன் பண்ணி சம்மில் ஸ்டோர் ஆகி சம்மை ப்ரிண்ட் பண்ணி திரும்பவும் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் சம் ஆஃப் எக்ஸுங்கிற காலிங் ஃபங்க்ஷனுக்கே ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ இதுதான் இதனுடைய லாஜிக்கல் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ அப்போது நீங்கள் இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரோக்ராம் வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகுது, ஒவ்வொரு லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் சேஞ்சஸ் வரும், அதை பற்றி ஃபுல்லாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து சி ப்ரோக்ராமோட பேஸ் மாடல் ஆஃப் ஐடியா. அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு அடிஷ்னல் ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு சியில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய சி ப்ரோக்ராமையும் உன்னால் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாகவே தென் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் டைப்பில் நம்ம எழுதி பார்க்குறோம். அடுத்து ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் டைப்பில் சாரி ஃபங்க்ஷன் வித் ஃபங்க்ஷன் வித் ஸோ ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் டைப்பில் எழுதுகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் ஏ இன்ட் ஆஃப் ஏ கமா இன்டு பி, இதில் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட டைப்